அல்லேலூயா. நியாயாதிபதிகள் 8:16 22 வசனத்திலிருந்து 35 வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக இருந்து மாதிரி தலைவனின் வீழ்ச்சி என்கிறதான தலைப்பின் கீழாக மீண்டுமாக நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். நியாயாதிபதிகள் 8:22 வசனத்திலிருந்து 35 வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக மாதிரி தலைவனின் வீழ்ச்சி. இந்த வருஷத்துல கர்த்தர் நமக்கு நம்முடைய பொறுப்பை உணர்த்துகிற வார்த்தையாக தந்த இந்த கிதியோனுடைய வாழ்க்கையிலிருந்து தான் நாம் தொடர்ச்சியாக வேத வசனங்களை கற்று வருகிறோம். அதை நாம் புரிந்து கொள்வதற்காகவே முதற் பகுதியிலே பொருளாசைங்கிறதான தலைப்பின் கீழாக ஒரு செய்தியை நாம் தியானித்தோம். கவனிங்க, மாதிரி தலைவனாக தன்னை முன்னிறுத்தி எல்லோரும் என்னை பார்த்து செயல்படுங்கள் என்று சொல்லி ஒரு சவாலோடு செயல்படுத்தி மிதியானியர்களுக்கு மேல ஒரு பெரிய ஜெயத்தை பெற்றுக்கொண்ட இந்த கிதியோனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய இறுதி அத்தியாயங்கள் எழுதப்படும் போது வேறு ஒரு காரியங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. அதை குறித்தும் நாம் கவனமாயிருக்க வேண்டியது அவசியம். என்ன எழுதியிருக்கிறது? அங்கே மிதியானியரிடத்திலிருந்து இவர்கள் பெற்றுக்கொண்ட பொன்னும் வெள்ளியும் போன்ற அந்த விலை உயர்ந்த பொருட்களை இங்கே கிதியோன் கேட்டு வாங்குகிறதாகவும் அப்படி வாங்கின அந்த பொன்னினுடைய எடை 1700 சேக்கல் நிறையானது என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி 1700 சேக்கல் அந்த எடையுள்ள அந்த பொன்னினாலே அவன் ஒரு ஏபோத்தை உண்டாக்கினான் என்றும் அதை ஓப்ராவிலே வைத்தான் என்றும் அதை அநேகர் பின்பற்றி சோரம் போனார்கள் என்றும் அது கிதியோனுக்கும் அவன் வீட்டாருக்கும் கண்ணியாயிற்று என்றும் 27 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கவனிங்க, தேவனை அறிந்திருக்கிற தேவ ஜனங்கள் தனக்கு கிடைத்திருக்கிற பொருளாதாரத்தை எப்படி கையாள வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிற காரியத்தை நாம் மிகவும் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். அருமையானவர்களே, அப்படி அறிந்திருக்க வேண்டிய ஒரு காரியத்தை மாதிரி தலைவனான கிதியோன் அறியாதபடியினாலே தான் அவனுடைய வாழ்வு 40 வருஷ காலம் மற்றவர்களுக்கு இழைப்பார்களை இஸ்ரவேலுக்கு இழைப்பார்களை கொடுத்த போதிலும் அவனுடைய வீட்டாருக்கு அது கண்ணியாய் போயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. மிகவும் எச்சரிக்கையான ஒரு வார்த்தை. மாதிரி தலைவன் தான் எல்லாரும் பயந்து திகிலடைந்து எதிரியினுடைய காரியங்களுக்கு ஒழித்துக் கொள்வதற்காக கெபிகளை இருக்கும் போது கர்த்தருடைய ஒத்தாசையோடு கூட செயல்பட்டு தான் மாத்திரமல்ல தன்னோடு இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை பெற்றுக் கொடுத்த கிதியோன் ஆனால் அவனுடைய முடிவு பரிதாபமாய் முடிந்திருக்கிறதை குறித்தும் வேதம் எச்சரிப்பதற்கு தவறவில்லை. இந்த தடுமாற்றம் அவனுக்குள்ள எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏனென்றால் இந்த மாதிரி தலைவனை குறித்து நாம் கற்றுக்கொள்ளும் போது இரண்டு காரியங்களை பரிசுத்தாவியானவர் கடந்த காலங்களிலே நமக்கு போதித்தார். என்னது? பினேகாசை போல வைராக்கியத்துடன் பரிசுத்த வாழ்வு வாழுகிற ஒரு கிதியோன், அந்த சவால் விட்ட ஒரு கிதியோன் என்றும் மாத்திரமல்ல சுயம் உடைக்கப்பட்டு சுவிசேஷத்தின் வெளிச்சத்தை பிரதிபலித்து இப்படித்தான் ஒரு மாதிரி தலைவனாக தன்னை முன்னிறுத்தி தன்னோடு இருந்த 300 பேரோடு கூட சேர்ந்து மீதியானியருக்கு மேல ஒரு பெரிய ஜெயத்தை பெற்றான் என்றும் நாம் கடந்த காலங்களிலே தியானித்திருக்கிறோம். அப்படி ஒரு மாதிரி தலைவனாக பரிசுத்தத்துக்கு வைராக்கியம் காண்பித்து தேவனுக்கு வைராக்கியம் காண்பித்து சுயம் உடைக்கப்பட்டு தனக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிற வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு காண்பித்து ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்த மனிதனுடைய வாழ்க்கையில 1700 சேக்கல் நிறையுள்ள பொன் அவனை தடுமாற செய்து விட்டது. எவ்வளவு எடை? இதை மனசுல வச்சுக்கணும். இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எவ்வளவு எடை? 1700 சேக்கல். இந்த எடை இவன் என்ன செஞ்சிருச்சு? இவனுடைய ஸ்தானத்துல தடுமாற வச்சிருச்சு. இந்த வேத பகுதியை வாசித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு உணர்த்தின இன்னொரு காரியம், இன்னொரு வேத பகுதிக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். எண்ணாகமங்களின் புஸ்தகம் 31 அங்கே மோசே ஜீவனோடு இருந்த நாட்களிலே பினெகாசுடைய தலைமையிலே
மீதியானியருடைய ஒரு யுத்தத்தை, மீதியானியர்களுக்கு மேலாக ஒரு யுத்தம் செய்த காரியத்தை குறித்து கடந்த நாட்களிலே நாம் தியானித்திருக்கிறோம். அந்த வேத பகுதிக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். அங்கே அந்த எண்ணாகமம் 31 18 வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா யுத்தம் எப்படி செய்யணும்னு எழுதப்பட்டிருக்குது. 19 54 வசனம் வரைக்கும் யுத்தம் முடிந்த பின்பு நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்க, இந்த வார்த்தைகளை ஆண்டவர் மோசேக்கு கொடுத்தார் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. இதை தமிழ் வேதாகமம் விதி பிரமாணம் என்று சொல்கிறது. என்ன பிரமாணம்? விதி பிரமாணம். என்னையா விதி பிரமாணம்? யுத்தத்திற்கு போகிறார்கள் பினெகாசுடைய தலைமையில. கவனிங்க, அப்படி யுத்தத்தில் போய் அந்த பினெகாசுடைய தலைமையில எக்காலம் ஊதி ஒரு பெரிய ஜெயத்தை மீதியானியர்களுக்கு மேலே பெற்றுக்கொண்ட பின்பு இவர்கள் பாளையத்திற்கு திரும்பி வரும்போது ஆண்டவர் ரெண்டு காரியங்களை செய்ய சொல்கிறார். ஒன்று சுத்திகரிப்பு முறை, ரெண்டு தங்களுக்கு கிடைத்த அந்த சவகரித்த பொன்னும் வெள்ளியையும் எப்படி இவர்கள் கையாள வேண்டும் என்று இரண்டு காரியங்களை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். என்னதெல்லாம் சொல்றாரு? யுத்தத்துக்கு போயிட்டு வந்த பிறகு சுத்திகரிப்பு முறை, அங்க யுத்தத்துல போய் ஜெயமெடுத்த பின்பு நேரடியாக நீங்கள் பாளையத்துக்குள்ளே வந்துவிடக் கூடாது, 7 பாளையத்திற்கு வெளியே இருந்து உங்களை நீங்க என்ன செய்யுங்க, சுத்திகரித்துக் கொள்ளுங்கிறார். ஆட்கள் மாத்திரமல்ல பொருட்களும் கூட அக்னியினாலும் தண்ணீரினாலும் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதை நீங்க வீட்டில் போய் வாசிங்க. 19 வசனம் வரைக்கும் அந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. 19-24 வரைக்கும் சுத்திகரிப்பு முறை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கும் விதி பிரமாணம் என்று ஆண்டவர் பேர் கொடுத்திருக்கிறார். அதை தொடர்ந்து அங்கே மீதியானியருடைய பாளையத்திலிருந்து பிடித்து வரப்பட்ட ஆடுகள் மாடுகள், அங்கே இருக்கிற மிருக ஜீவன்கள், வெள்ளி பொன் இவைகளை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மோசேக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். கவனிங்க, ரொம்ப கவனிக்க வேண்டிய காரியங்க. இங்க பாக்குறீங்களா என்ன, வீட்டில் போய் அந்த வசனங்கள் எல்லாம் பார்த்துங்க, நான் உங்களுக்கு எக்ஸாம் புரியுற மாதிரி சொல்லிடுறேன். மீதியானியுடைய பாளையத்தில் போய் பெரிய ஜெயத்தை பெற்றுக்கொண்டு பினெகாசுடைய தலைமையில் எல்லாரும் திரும்பி வர்றாங்க. திரும்பி வர்றவங்களுக்கு ஒரு ஆலோசனை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு, உங்களை நீங்க என்ன செய்யணும், சுத்திகரித்துக் கொள்ளணும். மாத்திரமல்ல தங்களுக்கு உடையவைகள் ஆகிய வெள்ளியையும் பொன்னையும் என்ன செய்ய வேண்டும், அதாவது எதிரியின் பாளையத்திலிருந்து கொண்டு வரப்பட்டவைகள், அதையெல்லாம் நீங்க என்ன செய்யுங்க, சுத்திகரிப்புங்க. அந்த சுத்திகரிப்பு முறை அக்னி தண்ணீர் என்று எழுதப்பட்டிருக்கு. அதை குறித்து நான் பேசல. அப்படி சுத்திகரிக்கப்பட்ட பொருட்களோடு நீங்கள் பாளையத்துக்குள்ள வந்த பிறகு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அதை ரெண்டு பங்கு வைக்கணும்னு சொன்னார். என்ன சொன்னாரு? ரெண்டு பங்கு வைக்கணும்னு சொன்னார். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10,000 நம்ம எளிதா புரிஞ்சுக்கிறேன்னு சொல்றேன். 10,000 கிடைச்சிருக்குது அப்படின்னு சொன்னா அதை என்ன செய்யணுமா, ரெண்டு பங்கு வைக்கணும். ஒரு பங்கு சபையா இருக்கு, ஒரு பங்கு யாருக்கு, அதாவது யுத்தத்துக்கு போனவங்களுக்கு இல்ல, யுத்தத்துக்கு போகாம மீதி 12 கோத்திரத்துல இருந்தாங்களே அந்த கோத்திரத்துல இருக்கிற ஜனங்களுக்கு இந்த ஒரு பங்கு என்ன செய்யணும், எல்லாருக்கும் பங்கு கொடுத்துரும். அப்ப 5,000 யாருக்கு போயிடுச்சு, சபையாருக்கு போயிடுச்சு. மீதி இருக்கிற 5,000 யாருக்கு கொடுத்துடணும்னா, படை வீரர்களுக்கு கொடுத்துடணும், யுத்தம் செய்ய போனவர்களுக்கு கொடுத்துடணும். இப்போ ரெண்டு பேருக்கும் சமமா போயிடுச்சு இல்லையா. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ரெண்டாவது ஸ்டேஜ் என்ன செய்யணும்னா, இப்ப சபையார்கள் எல்லாம் வாங்கிட்டு ஆண்டவரே கர்த்தனைகளுக்கு கொடுத்திருக்கிறார் 5,000 அப்படின்னு சொல்லி இருக்க முடியாது. அவங்க என்ன செய்யணுமா, தங்களுக்கு கிடைத்ததில் 1/50 ஆசாரியர்களுக்கு, அதாவது லேவியர்களுக்கு கொடுக்க வேண்டும். எங்க கொடுக்கணும், லேவியர்களுக்கு கொடுக்கணும். அப்போ மீதியான இடத்திலிருந்து கொள்ளை கொண்டு வரப்பட்ட பொருட்களை 2 வைக்கிறாங்க. 1 யாருக்கு போகுது, சபையாருக்கு போகுது. அந்த சபையார் 1/50 யாருக்கு கொடுக்கணும், லேவியர்களுக்கு. அப்படின்னு சொன்னா அந்த நாட்களிலே ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பனிமுட்டுகளை சுமக்கிறவர்கள், ஏற்றுகிறவர்கள், இறக்குறவர்கள், பிறகு வெட்டுகிறவர்கள், தண்ணீர் எடுக்கிறவர்கள் என்று சொல்லி அந்த கோத்திரத்துல இருந்த, அதாவது அந்த பாளைய அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள வேலை செய்யாத மற்ற எல்லாருக்கும் கொடுக்கும். ஓகேவா. இப்போ படை வீரர்களுக்கு அடுத்த ஆண்டு ஆண்டவர் அங்க ஒரு விதி பிரமாணம் சொல்றாரு. என்ன சொல்றாரு, உங்களுக்கு கிடைச்சிருக்கிற 5,000
நீ என்ன செய்யணும், 500 ஒரு பங்கு எடுத்து ஆசாரியர்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கணும். எத்தனை பங்கு? 500 ஒன்று. மறந்துடக்கூடாது, இந்த பக்கம் 50 ஒன்று, இந்த பக்கத்தில் 500 ஒன்று எடுத்து என்ன செய்யணும், கொடுக்கணும். ஓகேவா? இப்போ இது இருக்குதான் வசனத்தில் பார்த்துக்கலாமா? நான் வசனத்தை சொல்றேன், வாசிக்க வேண்டாம். என்னாகவும் 31:27 பாருங்க, கொள்ளையிடப்பட்டதை 2 பங்கிட்டு யுத்தத்திற்கு படையெடுத்து போனவர்களுக்கும் சபை அனைத்திற்கும் கொடுங்கள். அப்போ முதல்ல என்ன செஞ்சிருக்கு? 2 வச்சிருக்கு. அடுத்தது 28 வசனத்துல, படையெடுத்து போன இடத்திலிருந்து மனிதரிலும் மாடுகளிலும் கழுதைகளிலும் ஆடுகளிலும் 500 ஒரு பிராணி, எத்தனையில ஒண்ணு? 500 ஒண்ணு வாங்கி யாருக்கு கொடுக்கணுமா? கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்பாக எலியாசாருக்கு கொடுக்கணும். ஆசாரியனுக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். அடுத்து 30 வசனத்துல, இஸ்ரவேல் புத்திரரின் அந்த மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டதுல 50 வீதமாய் வாங்கி அதை வாசஸ்தலத்தின் காவல் காக்கும் லேவியருக்கு கொடுக்க வேண்டும். ஓகே, இப்போ மீதியானியருக்கு மேல ஜெயத்தை பெற்றுக் கொண்டு வந்த கிதியோன், யாரு? கிதியோன். இப்போ அவருக்கு கிடைத்ததெல்லாம் அவர் என்ன செஞ்சாரு? சொல்லுங்க, என்ன செஞ்சாரு? எக்காலம் ஊதுறதுக்கு மட்டும் பினகாசர் பார்க்க தெரிஞ்சது இல்ல. அப்ப பினகாசுக்கு தான் ஜெயம் கிடைக்கும் போது என்ன செஞ்சாங்கிறதையும் யாரு பார்த்துக்கணும்? அப்படி பார்த்திருந்தா அங்கு கிடைத்த சகோதரித்தவைகளை எப்படி அவர்கள் பங்கிட்டுக் கொண்டார்கள் என்கிற உண்மை தெரிந்திருக்கும். அந்த உண்மையை செயல்படுத்தி இருந்தால் இந்த மாதிரி தலைவன் வீழ்த்தப்பட்டிருக்க மாட்டான். இவர் 2 வைக்கல, ஆசாரியனுக்கும் கொடுக்கல, ஏவியனுக்கும் கொடுக்கல, மாத்திரல்ல 300 கொடுக்கல. யாருக்கு கொடுக்கல? எல்லாரும் வச்சிருக்கிறதையும் யாருக்கு கொடுங்க? என்னாரு? ஹலோ, இதுக்கு பேர் என்ன நினைக்கிறீங்க? முடிவுக்கு வர வேண்டாம், பார்ப்போம், வெயிட் பண்ணலாம். இன்னும் வேதம் என்ன சொல்றது பார்ப்போம். இப்போ இப்படி 2 வச்சு, 50 500 எல்லாம் வச்சு கொடுத்த பிறகு, கர்த்தருக்கும் கொடுத்தாச்சு, கொடுத்த பிறகு பாளையத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம், அதாவது யுத்தத்துக்கு போன ஆட்கள் எல்லாம் எண்ணி பார்க்கறாங்க. 31:49 வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது, உமது ஊழியக்காரராகிய நாங்கள் எங்கள் கையின் கீழ் இருந்த யுத்த மனிதரை தொகை பார்த்தோம், அவர்களுக்குள்ளே ஒரு ஆளும், இப்போ யுத்த ஆளுங்க ஒண்ணு கூட குறையில. ஏன்னா எல்லாருக்கும் பங்கு கொடுக்கும் போது என்ன, நாங்க எல்லாரும் கரெக்டா இருக்கிறோம், ஒருத்தன் கூட சாகல. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆகையால் கர்த்தருடைய சந்நிதியில் எங்கள் ஆத்மாக்களுக்காக பாவ நிவிருத்தி செய்யும் பொருட்டு எங்களுக்கு கிடைத்த பொற்பணிகளாகிய பாதசரங்கள், அஸ்தகடகங்கள், மோதிரங்கள், காதணிகள், காப்புகள் எல்லாத்தையும் எங்க கொண்டதும். அப்ப யுத்த புருஷர்கள் 500 ஒண்ணு ஏற்கனவே ஆசாரியனுக்கு கொடுத்துட்டாங்கன்னு எழுதியிருக்குது. ஆனா அதுக்கு பிறகு தங்களுடைய பாளையத்துக்குள்ள யுத்த மனுஷர்கள் ஒருத்தன் கூட சாகாததுனால ஆண்டவர் கிருபையா எங்களை பாதுகாத்துக்கிட்டாருன்னு சொல்லி நன்றி நிறைந்த இதயத்தோட, இது யாருமே சொல்லலைங்க, இது இவங்களா கொண்டு வர்றாங்க, இது இவங்களா என்ன செய்யறாங்க, காணிக்க கொண்டு வந்து. அப்பொழுது மோசேயும் ஆசாரியனாகிய எலியேசரும் சகலவித வேலைப்பாடான பணிதிகளான அந்த பொன்னாபரணங்களை அவர்களிடத்தில் வாங்கினார்கள். இப்படி 1000 தலைவனானவர்களும் 100 தலைவனார்களும் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் காணிக்கையாக செலுத்தப்பட்ட பொன் முழுவதும் 16750 சேக்கல். கவனிங்க, பாருங்க, 16750 சேக்கல் இப்போ யாருக்கு காணிக்கையா வந்திருக்குது? கர்த்தருக்கு காணிக்கையா வந்திருக்குது, பாவ நிவர்த்தி காணிக்கையா. இத ஆசாரியனாகிய மோசேயும் ஆரோனும் என எலியாசாரும் என்ன செய்யறாங்க, வாங்கி கர்த்தருடைய அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள ஞாபகக்குறியாக வைத்தார்கள் என்று எழுதியிருக்கு. எப்படி எழுதியிருக்குது? இப்போ கர்த்தருடைய சந்நிதியில 16750 சேக்கல்
பொன் இருக்கிறது, அது எங்க இருந்து கிடைச்சதுன்னா மீதியான் தேசத்துல கிடைச்சது. அதை கொண்டு வந்து கர்த்தருக்குன்னு காணிக்க படைக்கிறாங்க. அதை படைச்சதுக்கு காரணம் என்னன்னா ஆண்டவர் எங்களை ஜீவனோடு காத்து கொண்டார். அப்போ இந்த மீதியானியர்களுக்கு விரோதமான யுத்தத்துல எலியாசாரும் மோசேயும் இருந்த நாட்களிலே அவர்கள் சவதரித்த அல்லது அவர்களுக்கு கிடைத்த பொருட்களை அவர்கள் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு லிஸ்ட் எழுதியிருக்கு. எனக்குள்ள இப்படி ஒரு கேள்வி வந்துச்சு, 16,750 சேக்கல் பொன்னை கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்துல காணிக்கையா கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வரல, ஆனா 1,700 சேக்கல் பொன்னையுடைய கிதியோன் அதை வைத்து என்ன வச்சுதான் ஏகோத்தை உண்டாக்கு. ஐயா, ஒரு மனுஷன் பொருளாசையினால வீழ்த்தப்படுவதற்கு அவங்கிட்ட நிறைய பணம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எவ்வளவு இருந்தாலும் போதும், கொஞ்சம் இருந்தாலும் போதும். நம்ம நினைக்கிறோம் அவங்க வீடு கட்டி நிறைய வச்சிருக்கிறவங்களுக்கு தான் பொருளாசை. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களைதான் கொடுப்பாங்க. நிறைய வச்சிருக்கிறவங்களுக்கு தான் பொருளாசை பிரதர். எங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை. நாங்களே நான் தான் சொன்னேன், பொருளாசைங்கிறது எல்லாருக்குள்ளயும் இருக்குது. உயர்ந்த ஆசீர்வதிக்கப்பட்டவனுக்குள்ளேயும் இருக்குது. யாருக்குள்ளே இருக்குது? எளியவனுக்குள்ளேயும் இருக்குது. 16,750 சேக்கலை தேவனுடைய ஆலயத்துல காணிக்கையா கொடுத்து ஞாபகப்படியா வச்சிருக்கிறாங்க. அந்த காணிக்கையை பார்க்கும் போதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல நினைவு கூறப்படும். என்னென்ன நினைவுறப்படும்? இது மீதியானியர்களுக்கு மேல எலியாசார் மூலமா தேவன் தந்த ஜெயம். அப்ப இதை நினைவு கூறும்போதெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திப்பாங்க. நன்றி செலுத்திப்பாங்களா? ஒரு அருமையான குடும்பம் ஒரு 5,000 ரூபாய் காணிக்கை கொடுத்தாங்க. நான் இது வரைக்கும் அவங்கள பார்க்கல. அருமையான சகோதரியும் ஒரு சகோதரன் கொண்டு வந்து என்கிட்ட கொண்டு கொடுத்தாங்க. அதை நினைவு கூறும்படியாகத்தான் அங்கே பீரவை வாங்கிச்சு. இந்த பீரவை பார்க்கும் போதெல்லாம் சேலத்திலிருந்து வாங்கி கொடுத்த 3 பேருடைய பேர்கள் எனக்கு ஞாபகம். ஏன்னா எனக்கு யாருமே தெரியாது. அப்போ அங்க ஞாபகக்குறியாக கர்த்தருடைய சமூகத்துல படைக்கப்பட்ட காணிக்கை அந்த மீதியானியருக்கு மேலான ஜெயத்திலே எலியாசாருக்கும் உடன் சேர்ந்து யுத்தத்துல போனவர்களுக்கும் எவ்வளவு பெரிய ஒரு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய காரியமா அமைஞ்சிருக்கும். இப்ப 300 பேர் போனாங்க யுத்த களத்துல. அது இல்லாம தேவை அறிந்து செயல்படுவதற்கு ஒரு கூட்டம் போச்சு. திடீர்னு எமர்ஜென்சிக்கு கூப்பிட்டாங்க எப்ராஹிமரை, அவங்களும் ஓடி வந்து உதவி செஞ்சாங்க. இப்போ மாதிரி தலைவன் இருக்கிறான், 300 பேர் இருக்கிறாங்க, தேவையை அறிந்து செயல்பட்டவர்கள் இருக்கிறாங்க, அவசர அழைப்புல இணைந்தவர் இருக்கிறாங்க. யாருக்கும் கொடுக்க மாட்டேன், இது எனக்குரியது அப்படின்னு வச்சிருக்கிறதுனாலையும் அது அவன் வீட்டாருக்கு என்னவாம போயிடுச்சு. ரொம்ப கவனிக்க வேண்டிய காரியம் வறுமையானவர்கள். இன்றைக்கு திருச்சபையில ஜனங்கள் கொடுக்க வேண்டிய காரியங்களை குறித்து அதிகம் பேசுகிறார்கள், ஆனால் ஊழியம் கொடுக்க வேண்டிய காரியத்தை குறித்து அனைவரும் பேசுகிறதில்லை. ஒரு வருஷத்துக்கு முன்னால ஒரு திருச்சபையில ஊழி பிரசங்கத்தை கூப்பிட்டாங்க. அந்த பாஸ்டரும் பாஸ்டரமா உட்கார்ந்து இருந்தாங்க மேடையில. நான் சபை கொடுக்க வேண்டியதை பேசிட்டு ஊழியர்கள் கொடுக்க வேண்டியதை குறிச்சும் பேசிட்டு வந்தேன். அதுக்கு பிறகு நான் கூப்பிடவே இல்லை. அது வரைக்கும் என்ன கூப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு எனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு, கடந்த காலங்களிலே நீங்கள் எங்களோடு இணைந்து செய்த ஊழியங்கள் மூலமாய் தேவநாம மகிமைப்பட்டது, உங்கள் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை வந்தது, கர்த்தருக்காய் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன காணிக்கையும் ஒரு கவரில் வச்சு ஒரு லெட்டரையும் வச்சு போயா எங்களையா கொடுக்க சொல்றேன் அப்படின்னு அனுப்பிவிட்டான். கவனி, அப்ப நான் ஏதோ பேசணுங்கிறக்காக நான் பேசல. இந்த வார்த்தையை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது 2012 நவம்பர் மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட செவ்வாய்க்கிழமையில நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். 2-3 பேர் தான் இருக்கிறோம். அப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கிற போது கர்த்தருடைய ஆவியானவர், உனக்கு நான் தருகிற ஊழியத்திலே நீ எப்படி பொருளாதாரத்தை கையாள வேண்டும் என்று சொல்லி எனக்கு ஒரு காணி கொடுத்தார். ஊழியமே கிடைக்கல, ஆனா ஊழியத்துல கிடைக்கிற காணிக்கையை நீ எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார்.
உடனே நான் நோட் எடுத்து ஒரு பேப்பர் எடுத்து எழுதி வச்சேன். 30%, 10%, 25% அப்படின்னு சொல்லி போட்டு எழுதி வச்சேன். எழுதி வச்சுட்டு கூட ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறவங்க சொன்னேன், ஐயா எனக்குள்ள இப்படி ஒரு ஆண்டவர் உணர்த்துற மாதிரி இருக்குது, அதனால நான் இப்போ எழுதி வச்சிருக்கிறேன். அப்போ அவங்க உங்களுக்கு ஊழியமே கிடைக்கல, இவர் காணிக்கை என்ன செய்ய போறாரா, செலவு பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நகைத்தார்கள். அதான் உண்மை, நான் கூட்டிங்க பேசல குறைச்சும் பேசல. ஆனா இது நடந்தது நவம்பர் மாசத்துல 9ஆம் தேதி 12வது மாதம் 12வது வருஷம் 2012ல் நாங்கள் இந்த பகுதியில அந்த இந்த சபையுடைய ஊழியத்தை ஆரம்பித்த போது முதல் அனௌன்ஸ்மெண்ட்ல அதுதான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். முதல் அனௌன்ஸ்மெண்ட் தான் காணிக்கை எந்தெந்த தேவைக்காக எத்தனை சதவீதம் செலவிடப்பட வேண்டும் என்று. அப்போ இன்றைக்கு நம்ம காணிக்கையை திட்டம் பண்ணி இதற்கு இவ்வளவு இதற்கு இவ்வளவு அப்படின்னு நம்ம கொடுக்கிறோமே, இதற்கான விதிப்பிரமாணத்தை ஆண்டவர் 2012லேயே கொடுத்துட்டார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம செலவு பண்ணுகிற அல்லது நம்ம பணத்தை கையாளுகிற முறையில அந்த வச்சிருக்கிற மாடல் கர்த்தர் தந்தது. யார் தந்தது? கர்த்தர் தந்தது. ஒருவேளை அதுல 10% கரெக்டா இருக்கணும்னு எனக்கு தெரியாது, நான் அதை குறிச்சு சொல்லியிருக்கிறேன். நம்முடைய பொருளாதார சூழலுமே அறுதிட்டு நம்ம கரெக்டா சொல்ல முடியல, ஆனாலும் கர்த்தர் நமக்கு இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாரு. எதற்காக இந்த நேரத்தில் இதை நான் சொல்றேன்னா, ஒரு நாட்களிலே யுத்தத்திலே ஜெயம் கிடைத்த போது அந்த யுத்தத்திலே கிடைத்த சகோதரித்த காரியங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி திட்டமா அவங்க விதி பிரமாணத்தை பெற்று அதற்கு ஏற்றாற் போல செயல்படுத்தப்பட்டபடினாலே மாதிரி தலைவர்கள் மாதிரி தலைவர்களாகவே இருந்தார்கள். பினகாஸ் மாதிரி தலைவனாகவே இருந்தான். பினகாஸ் கர்த்தருக்கு வைராக்கியம் காண்பிக்கிறவனாகவே இருந்தான். பரிசுத்தத்தின் மேல வைராக்கியம் உள்ளவனாகவே இருந்தான். பொருளாசை அண்டவிடாமல் தன்னை சுத்தவனாக காத்துக்கொண்டான். ஆனால் ஒரு நாளிலே மாதிரி தலைவனாக தன்னை காண்பித்து தனக்கு ஒரு பெரிய ஜெயத்தை பெற்றுக்கொண்ட ஆண்டவரை குறித்த காரியத்தை எல்லாம் அறிந்திருந்த அந்த கிதியோனுடைய வாழ்க்கையில ஆரம்பத்துல நல்லதான் போச்சு. அங்கே நியாயாதிபதிகள் 8வது அதிகாரத்துல ஒரு வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, ஜெயம் எல்லாம் கிடைத்த உடனே அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் வந்து அந்த கிதியோனை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நியாயாதிபதிகள் 8:22 நீங்களாக்கி விட்டபடியினால் நீரும் உம்முடைய குமாரனும் உம்முடைய குமாரனின் குமாரனும். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் வந்து கேக்குறாங்க, கிதியோனே கிதியோனே மீதியானியருக்கு மேல எங்களுக்கு இருந்த பயத்தெல்லாம் மாற்றி பெரிய ஜெயத்தை பெற்று கொடுத்ததுனால நீர் தாயா எங்களுக்கு ராஜா, நீர் மாத்திரல்ல உங்களுடைய சந்ததியில உன் பிள்ளை உன் பிள்ளையின் பிள்ளை எல்லாரும் எங்களுக்கு ராஜாவா இருக்கட்டும் சொல்லி அவங்க கூப்பிடுறாங்க. உடனே கிதியோன் சொல்றான், நான் உங்களை ஆளமாட்டேன், என் குமாரனும் உங்களை ஆளமாட்டான். எவ்வளவு சாட்சியா அறிக்கைட்டான், எவ்வளவு சாட்சியா அறிக்கையிட்ட இந்த மனுஷன் தனக்கு சகோதரித்த அல்லது தனக்கு கிடைத்த பொன்னையும் பொருட்களையும் அதை செயல்படுத்த வேண்டிய காரியத்தில் தான் தடுமாறிட்டான். 22வது 23வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது சரியான வார்த்தை, கர்த்தனாக ஆளணும்னு சொன்னான். ஆனா கொஞ்சம் தங்கம் கிடைச்ச உடனே அந்த அர்ப்பணம் எல்லாம் என்ன ஆகிடுச்சு, உடஞ்சு போச்சு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாளிலே தங்களை மாதிரி தலைவர்களாக காண்பித்து பிணையாசை போல பரிசுத்தத்திற்கு வைராக்கியம் காண்பித்து தேவ வைராக்கியம் காண்பித்து செயல்பட்ட அநேகர் சுயம் உடைக்கப்பட்டவர்களாக தங்களுக்குள்ள இருக்கிற சுவிசேஷத்தின் வெளிச்சத்தை பிரதிபலித்து அநேகரை கிறிஸ்து மண்டைக்கு நடத்தினவர்கள், அநேகரை தேவன் பட்சமாய் திருப்பினவர்கள், தங்களை ஒரு மாதிரி தலைவர்களாக முன்னிறுத்தி அநேகருக்கு முன்னோடியாக இருந்தவர்கள், அநேக மென்டர்ஸ், தங்களுக்கு கிடைத்த கொஞ்சம் பொருள்னால தங்களுடைய ஸ்தானத்தை என்ன செஞ்சிட்டாங்க. இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, ரட்சிக்கப்பட்ட நாளிலே நாம் அபிஷேகத்தை பெற்ற நாளிலே நமக்குள்ளே இருந்த தரிசனம் நமக்குள்ளே இருந்த வைராக்கியம் நமக்கென்று நமக்குள்ளே கர்த்தருக்கு எழுப வேண்டிய அப்படிப்பட்ட காரியங்கள் துடிப்பெல்லாம் வைராக்கியமா இருந்துச்சு. அன்னைக்கு எந்த புகழ் வந்தாலும் எந்த காரியங்கள் என்ன வந்தாலும் நோ
இது கர்த்தருக்குரியதென்று சொல்லி தட்டி விட முடிஞ்சது. ஆனா காலப்போக்கில் கொஞ்சம் கிடைக்கிறது கையில கிடைச்ச உடனே ஏகோத்தை செஞ்சு வச்சுட்டேன். ஏகோத் என்கிற வார்த்தை ரெண்டு விதத்துல வேதத்துல பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஒன்று, பழைய பாட்டி நாட்களிலே பிரதான ஆசாரியை தரித்திருக்க வேண்டிய வஸ்திரத்துக்கு மேல ஏகோத் என்கிற ஒரு மேல் வஸ்திரம் இருந்தது, அதற்கு பேரு ஏகோத் தான். இங்கு சொல்லப்பட்டிருக்கிற ஏகோத் என்னவென்றால் ஒரு வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகம். எப்படி அன்றைக்கு ஆரோன் கண்டுகுட்டி என்கிற வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை உண்டாக்கி ஜனங்களை நிர்வாணமாக்கினானோ, அப்படி ஜனங்களை நிர்வாணமாக்குவதற்கு ஏதுவான ஒரு விக்கிரக ஆராதனையை இந்த கிதியோன் கொண்டு வந்து விட்டார் ஐயா. அதனாலதான் சொன்ன மாதிரி தலைவனின் வீழ்ச்சி என்று சொல்லி இந்த 1700 சேக்கல் வெளியே அந்த பொருளை கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்தில் கொடுத்திருந்தாங்கன்னா இருந்தாலும் சரி, ஐயா ஆரம்பத்திலே பினகாசை போல உங்களுக்குள்ள இருந்த வைராக்கியம், பண காரியங்களிலே உண்மையாயிருந்த காரியங்கள் இன்றைக்கு என்னவாயிற்று? ஒருவேளை நீங்க நிறைய பணம் கிடைச்சு ஏமாத்தாம இருக்கலாம், கொஞ்சம் பணத்துல ஏமாத்துறீங்கள, அதுக்கு பேரும் பொருளாசதாயா? அது உன் வீட்டுக்கு கண்ணியா? பொருளாசை அது தன் உடையவனை உயிரை வாங்குவன்னு எழுதியிருக்குது ஐயா. அவனுடைய ரத்தத்தையே சிந்த வைக்கும் எழுதியிருக்குது, அவனை பொய் சொல்ல வைக்கும் எழுதியிருக்குது, அவனை திருட வைக்கும் இருக்குது, அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவனா இருக்க முடியாதுன்னு எழுதியிருக்குது. ஏன்னா இந்த பொருளாசைதான் எல்லா தீமைக்கும் எப்படி இருக்குதான். இதை குறித்து கிதியோனுடைய வாழ்க்கைய ரெண்டே வார்த்தையில சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா, சிங்காசனம் வேண்டாம் என்றான், ஆனால் ராஜாவாக வாழ்ந்தான். வார்த்தையில் என்ன சொன்னான்? கர்த்தர் உங்களை ஆளுவாராக என்று சொன்னான். அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? 14:21 தலைமையில் நடந்த காரியங்களை பார்த்தோம். என்னாகும் 31 இன்னொரு பக்கத்துல கிதியோனுடைய நாட்களிலே நியாயாதிபதிகள் 8 நம்ம நடந்த சம்பவத்தை பார்த்தோம். இந்த இடத்துல 14 ஆபிரகாமுடைய வாழ்க்கையின் முன்மாதிரியை பார்க்கிறோம். நாம் யாரை பின்பற்றுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறோம், அல்லது நம்முடைய செயல்பாடுகள் எதற்கு ஒத்ததாக இருக்கிறது? நான் என் திரும்ப சொல்றேன், நிறைய கிடைக்கிறதுனாலதான் ஒரு மனுஷனுக்குள்ள பொருளாசனம் இல்லை. எந்த இடத்துல இருந்தாலும் வரலாம். நம்ம ரொம்ப கவனமா இருக்கணுமா? முந்தின செய்தியில நான் பிரசங்கித்தது போல அனன்யா சப்ராவுடைய வாழ்க்கையில அவங்க எடுத்த தீர்மானம் ரொம்ப முக்கிய, ரொம்ப அருமையானது. அப்படி ஒரு தீர்மானத்தை எடுக்கிறதுக்கு பரிசுத்தாவியானவர் தான் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை விருப்பத்தையும் கொடுத்தார். தீர்மானத்தை எடுத்தாங்க, செயல்படுத்தினாங்க, கணக்குன்னு ஒன்று எடுத்து வச்சாங்க. அதை கூட வேதம் தப்புன்னு சொல்லலை. ஆனால் தேவனுக்கும் பதாக படைக்கும் போது பொய் சொல்ல ஆரம்பித்தாங்க. அந்த பொய் தான் ஜெயமாக ஆரம்பித்த வாழ்வு தோல்வியில் முடிவதற்கு காரணமாகிவிட்டது. இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜெப நாளுடைய 7வது கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறோம். இந்த நாளில் நமக்குள்ள இப்படிப்பட்ட பொருளாசைங்கிற அருவருப்பு பாவம் நமக்குள்ள எந்த நிலைமையில் இருந்தாலும் வெளியே அகற்றப்பட வேண்டியது. சங்கீதத்தில் நாம் வாசித்தபடி, என்னுடைய இருதயம் பொருளாசையை சாராமல் என்னுடைய நியாயங்களை சாரும்படி செய்ய மாட்டேன். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி எனக்கு மிகுந்த ஆதாயம். மாத்திரமல்ல, பொருளாசை நான் வெறுக்கிறவனாகவும் இருக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யும்.
இது நம்முடைய ஜெபமாக இருக்குமானால், இது நம்முடைய வாஞ்சையாக இருக்குமானால், இது நம்முடைய விருப்பமாக இருக்குமானால், ஆபிரகாமை போல தைரியமா சொல்ல முடியும், ஆபிரகாமை யார் ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று சொல்லாதபடிக்கு, சோதோமின் ராஜா ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று சொல்லாதபடிக்கு, உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதங்கள் என்னை ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி நாம் கரங்களை உயர்த்துவோம். அல்லேலூயா. அப்படி ஆசீர்வதிக்கப்படும் போது இந்த ஆசீர்வாதம் எதற்கு என்றும் நாம் அறிந்திருப்போம். அதான் முக்கியம். ஆசீர்வதிக்கப்படும் போது ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டார் அப்படின்னு குதிக்கிறது இல்ல. எளியவனை நினைவு கொண்டு எளியவனுடைய தேவையும் நிறைவேற்றுகிறதுல நாம் கவனமாயிருக்கும்படிக்கு அந்த பொருளாதார அந்தஸ்தை மெயின்டைன் பண்ற பொறுப்பை ஆண்டவர் இயங்கையில தான் கொடுத்திருக்கிறாருங்கிற உணர்ந்தோம்னா ஆண்டவருக்கு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே இந்த பொறுப்பை நான் நிறைவேற்றுவேன்னு சொல்ல முடியுமா? நிறைய பேருடைய கையை உயர்த்த முடியும். ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறோம், நல்லது. நான் அந்த ஆசீர்வாதம் வரும்போது எதுக்குன்னு நான் தெரிந்து வாழ்வேன். அப்படி இல்லைன்னு சொன்னா எதை நீங்கள் ஆசீர்வாதம் என்று கருதுகிறீர்களோ அதுவே உங்கள் வாழ்வுக்கு சாபமாகி முடிந்துவிடும். எது கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதமாக கிடைத்ததோ அதுதான் என்ன மாறிடும். எனக்கு அந்த கவுண்டிங் ரொம்ப எனக்கு ஆழமா என்ன தொட்டுச்சு. 16,750 சேக்கல் பொன்னை கொண்டு வந்து ஞாபகக்குறியாக கொண்டு வந்து படைப்பதற்கு அந்த மனுஷங்களுக்கு ஒரு தடுமாற்றம் வரல. 1,700 சேக்கல் பொன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையே அவனுடைய குடும்பத்தையே கெடுத்துருச்சு. 69 பிள்ளைகள் ஒரே நாளிலே கொல்லப்பட்டார்கள் என்று அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பலதாரம் மனமுடையவனாயிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் மாத்திரமல்ல, இஸ்ரவேல் அனைத்தும் தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவாகிவிட்டது. எந்த மனிதன் தன்னுடைய மாதிரி வாழ்க்கையினாலே சத்துருவின் மேலே பெரிய ஜெயத்தை பெற்று ஒரு அநேகரை தேவன் பட்சமாய் திரும்புவதற்கு காரணமாயிருந்தானோ, இழைப்பாடுதலை கொடுப்பதற்கு காரணமாயிருந்தானோ, இப்போ அதே மனிதன் அதே சரங்களை திரும்பவும் சத்துருவின் பட்சமாய் லோக ராஜ்யவாசி